நர்மதே சமவெளியில் கண்டெடுக்கப்பட்ட விலங்குகளின் புதைப்படிவங்கள் எது? 1. எலிஃபஸ் நமட்டிகஸ், 2. ஸ்டெக்கோடோன் கணேசா, 3. போஸ் நமட்டிகஸ், 4. எக்கஸ் நமட்டிகஸ். விடை டி, எல்லாமே சரி. இதற்கான விளக்கம், கற்காலத்தில் மக்கள் வாழ்ந்த பழமை சூழலை நாம் புரிந்து கொள்ள விலங்குகளின் புதைப்படிவங்கள் பயன்படுகின்றன. நர்மதே சமவெளியில் மிகப்பெரிய தந்தங்களை உடைய வரலாற்றுக்கு முந்தைய காலகட்ட யானை எலிஃபஸ் நமட்டிகஸ் போன்ற பல விலங்குகளின் புதைப்படிவங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த கேள்வி, எக்கஸ் என்ற பேரினம் எதை கொண்டது அல்ல? ஏ குதிரை, பி கழுதை, சி வரிக்குதிரை, டி ஆடு. விடை டி ஆடு. அதற்கான விளக்கம், எக்கஸ் என்பது குதிரை, கழுதை, வரிக்குதிரை ஆகிய விலங்குகளை உள்ளடக்கிய பேரினம் ஆகும். அடுத்த கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1, கோடரிகள், பிளக்கும் கருவிகள், துண்டாக்கும் கருவிகள், சுரண்டும் கருவிகள் போன்றவை இடைப்பழங்கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. கூற்று 2, இடைப்பழங்கற்கால நாகரிகம் செதுக்கும் செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்தது எனலாம். விடை சி, 2 கூற்றுகளும் சரி. அதற்கான விளக்கம், கோடரிகள், பிளக்கும் கருவிகள், துண்டாக்கும் கருவிகள், சுரண்டும் கருவிகள் போன்றவை இடைப்பழங்கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இடைப்பழங்கற்கால நாகரிகம் செதுக்கும் செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்தது எனலாம். மரக்கட்டை, விலங்கு தோல் ஆகியவற்றை கையாளுவதற்கு சுரண்டும் கருவிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டதாக அறியப்படுகிறது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் இடைப்பழங்கற்கால கட்டத்தை எந்த இடத்தில் கண்டறிந்தனர்? ஏ ஷிமோகா, பி நெவாசா, சி பெல்காம், டி குடியம். விடை பி நெவாசா. அதற்கான விளக்கம், ஹச்டி சங்கலியா என்ற தொல்லியலாளர் பிரவாரா ஆற்றங்கரையில் இடைப்பழங்கற்கால கட்டத்தை கண்டறிந்தார். இதன் பின்னர் இடைப்பழங்கற்காலம் நிலவிய பல இடங்கள் அடையாளம் காணப்பட்டன. அடுத்த கேள்வி, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாகோர் என்னும் இடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள ஓர் மேல் பழங்கற்காலம் இடம் டேஷ் என கண்டறியப்பட்டுள்ளது. ஏ வழிபாட்டுத்தலம், பி வசிப்பிடம், சி சந்தை கூடும் இடம், டி கல்வி சாலை. விடை ஏ வழிபாட்டுத்தலம். அதற்கான விளக்கம், மேல் பழங்கற்காலத்தை சார்ந்த ஒரு வழிபாட்டு தலமாக இருந்திருக்கலாம் என கருத ஒரு சிறு கட்டுமானம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாகோர் என்னுமிடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்தியாவில் வழிபாட்டு தலங்களுக்கு தேடலில் கிடைத்த மிக பழமையான சான்று இது என அறியப்படுகிறது. அடுத்த கேள்வி, இடைப்பழங்கற்கால நாகரிகம் பரவியிருந்த இடங்களாக அறியப்படும் இடங்களில் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ஏ நர்மதே சமவெளிகள், பி கோதாவரி சமவெளிகள், சி கிருஷ்ணா நதி சமவெளிகள், டி காவிரி நதி சமவெளிகள். விடை டி காவிரி நதி சமவெளிகள். அதற்கான விளக்கம், இடைப்பழங்கற்கால நாகரிகம் பரவியிருந்த இடங்கள் நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனை உள்ளிட்ட ஆறுகளில் சமவெளிகளில் காணப்படுகின்றன.
அடுத்த கேள்வி, ஹோமோ எர்டெக்ஸ் இனத்தை சார்ந்த மனிதர் பற்றிய கூற்றுகளில் எது சரியானது? கூற்று ஒன்று, ஹோமோ எர்டெக்ஸ் இனத்தை சேர்ந்த மனிதர்கள் தற்கால மனிதர்களான ஹோமோ செப்பியன்ஸை போல மேம்பட்ட மொழியை கொண்டிருக்கவில்லை. கூற்று இரண்டு, ஹோமோ எர்டெக்ஸ் இனத்தவர்கள் சில ஒலிகள் அல்லது சொற்கள் மூலம் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தி இருக்கலாம். கூற்று மூன்று, கருவிகளை செய்வதற்கு சரியான கல்லை தேர்வு செய்வதற்கான அறிவு அவர்களுக்கு இருந்தது. விடை டி, எல்லா கூற்றுகளும் சரி. அதற்கான விளக்கம், ஹோமோ எர்டெக்ஸ் இனத்தை சேர்ந்த மனிதர்கள் தற்கால மனிதர்களான ஹோமோ செப்பியன்ஸை போல மேம்பட்ட மொழியை கொண்டிருக்கவில்லை. ஹோமோ எர்டெக்ஸ் இனத்தவர்கள் சில ஒலிகள் அல்லது சொற்கள் மூலம் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தி இருக்கலாம். கருவிகளை செய்வதற்கு சரியான கல்லை தேர்வு செய்வதற்கான அறிவு அவர்களுக்கு இருந்தது. பாறைகளை செதுக்கவும் அவற்றை கருவிகளாக வடிவமைக்கவும் சுத்தியல் போன்ற கற்களை பயன்படுத்தவும் ஹோமோ எர்டெக்ஸ் இனத்தவர் அறிந்திருந்தனர். அடுத்த கேள்வி, மேல் பழங்கற்கால பண்பாடு பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? கூற்று ஒன்று, இக்காலகட்டத்தை சேர்ந்த கருக்கருவிகள் கத்தி வாள் போல வெட்டுவாய் கொண்டவையாகவும் எலும்பால் ஆனவையாகவும் அமைந்திருந்தன. கூற்று இரண்டு, மேல் பழங்கற்காலத்தில் சில கற்களில் செய்யப்பட்ட கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. கூற்று மூன்று, இவற்றை உருவாக்க சிலிக்கான் செறிந்த மூலப்பொருட்கள் வெவ்வேறு வகைகளில் பயன்படுத்தப்பட்டன. விடை டி, எல்லா கூற்றுகளும் சரி. அதற்கான விளக்கம், இக்காலகட்டத்தை சேர்ந்த கற்கருவிகள் கத்தி வாள் போல வெட்டுவாய் கொண்டவையாகவும் எலும்பால் ஆனவையாகவும் அமைந்திருந்தன. மேல் பழங்கற்காலத்தில் சிறு கற்களில் செய்யப்பட்ட கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இவற்றை உருவாக்க சிலிக்கான் செறிந்த மூலப்பொருட்கள் வெவ்வேறு வகைகளில் பயன்படுத்தப்பட்டன. எலும்பிலாலான கருவிகளும் விலங்குகளின் எஞ்சிய பகுதிகளும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கர்னூல் குகைகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த கேள்வி, இந்தியாவில் மேல் பழங்கற்காலம் நிலவிய இடங்களாக அறியப்படுவதில் தவறானது எது? ஏ, கர்நாடகாவில் உள்ள மெரல் பாவி, பி, தெலுங்கானாவில் உள்ள கர்னூல் குகைகள், சி, மத்திய பிரதேசத்தில் உள்ள சோன் பள்ளத்தாக்கு, டி, தமிழ்நாட்டின் கீழடி. விடை டி, தமிழ்நாட்டின் கீழடி. அதற்கான விளக்கம், கர்நாடகாவில் உள்ள மெரல் பாவி, தெலுங்கானாவில் உள்ள கர்னூல் குகைகள், கோதாவரி காணி, மத்திய பிரதேசத்தில் உள்ள சோன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகூர், ஒன்று மூன்று மகாராஷ்டிராவில் உள்ள பாட்னே ஆகியவை இந்தியாவில் மேல் பழங்கற்காலம் நிலவிய இடங்களாக அறியப்படுகிறது. அடுத்த கேள்வி, பிம்பிட்காவை சார்ந்த பச்சை நிற ஓவியங்கள் எந்த காலத்தை சேர்ந்தவையாக கணிக்கப்படுகிறது? ஏ, மேல் பழங்கற்காலம், பி, இடைப்பழங்கற்காலம், சி, கடை பழங்கற்காலம், டி, இவை எதுவும் அல்ல. விடை ஏ, மேல் பழங்கற்காலம். அதற்கான விளக்கம், கல்லில் வெட்டுக்கருவிகள் செய்யும் தொழிற்கூடங்கள் மேல் பழங்கற்கால காலகட்டத்தில் வளர்ச்சி பெற்றன. மேல் பழங்கற்கால மனிதர்கள் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டதற்கான சான்றுகளாக பல ஓவியங்கள் கிடைத்திருக்கின்றன. அடுத்த கேள்வி, இந்தியாவில் நுண் கற்கால சான்றுகள் கிடைத்த இடங்களாக அறியப்படும் இடங்கள் எது? ஒன்று, மும்பையின் கடற்கரை பகுதிகள். இரண்டு, தூத்துக்குடி மாவட்டத்தின் தேரிக்குன்றுகள். பி, மூன்று, விசாகப்பட்டினம். நான்கு, ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஜீவலாபுரம். விடை ஏ, ஒன்று, இரண்டு, மூன்று மட்டும் சரி.
அதற்கான விளக்கம், மும்பையின் கடற்கரை பகுதிகள் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள தேரி குன்றுகள், விசாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் நுண்கற்களால் ஆன சான்றுகள் கிடைக்கின்றன. அடுத்த கேள்வி, இடைக்கற்கால மனிதர்கள் பற்றிய கூற்றுகளில் எது சரியானது? கூற்று ஒன்று, இவர்கள் ஈட்டி, வில், அம்பு, கன்னிகள் ஆகியவற்றை வேட்டையாட பயன்படுத்தியுள்ளனர். கூற்று இரண்டு, இவர்கள் நெருப்பை பயன்படுத்தியுள்ளனர். கூற்று மூன்று, வெள்ளாடு, செம்மறியாடு, நாய், பன்றி ஆகியவற்றின் எறும்புகள் மத்திய பிரதேசத்தில் உள்ள காணிவால், லோத்கேஷ்வர் ஆகிய போன்ற என்னுமிடத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. விடை டி, எல்லா கூற்றுகளும் சரி. அதற்கான விளக்கம், இடைக்கற்கால மனிதர்கள் ஈட்டி, வில், அம்பு, கன்னிகள் ஆகியவற்றை வேட்டையாட பயன்படுத்தியுள்ளனர். இவர்கள் நெருப்பை பயன்படுத்தினர். வெள்ளாடு, செம்மறியாடு, நாய், பன்றி ஆகியவற்றின் எறும்புகள் மத்திய பிரதேசத்தில் உள்ள காணிவால், லோத்கேஷ்வர் ஆகிய இடங்களில் கண்டறியப்பட்டுள்ளது. பிம்பேட்கா என்னுமிடத்தில் உள்ள ஓவியம் ஆண்களும் பெண்களும் இணைந்து இது போன்ற விலங்குகளை வேட்டையாடுவதை காட்சிப்படுத்துகிறது. அடுத்த கேள்வி, இடைக்கற்கால மனிதர்கள் பற்றிய கூற்றுகளில் எது தவறானது? கூற்று ஒன்று, இடைக்கற்கால மனிதர்களின் முக்கிய பண்பாக இடம்பெயர்தல் இருந்தது. கூற்று இரண்டு, இவர்கள் தற்காலிகமான குடிசைகளில் உருவாக்கியதுடன் குகைகளிலும் பார்க்குடைவுகளிலும் தங்கினார்கள். கூற்று மூன்று, பெரும்பாலான குகைகளிலும் பாறை மறைவிடங்களிலும் ஓவியங்கள் காணப்பட்டன. விடை டி, எல்லா கூற்றுகளும் சரி. அதற்கான விளக்கம், இடைக்கற்கால மனிதர்களின் முக்கிய பண்பாக இடம்பெயர்தல் இருந்தது. இவர்கள் தற்காலிகமான குடிசைகளை உருவாக்கியதுடன் குகைகளிலும் பாறை குடைவுகளிலும் தங்கினார்கள். பெரும்பாலான குகைகளிலும் பாறை மறைவிடங்களிலும் ஓவியங்கள் காணப்பட்டது. பாறை ஓவியங்களில் வட்ட வடிவ குடிசை வரையப்பட்டுள்ளது. தற்காலிகமான குடிசைகள் விரைவில் அழியக்கூடிய கூறுகளால் கட்டப்பட்டன. அடுத்த கேள்வி, இடைக்கற்கால மனிதர்களின் சுவர்கள் பிரம்பால் செய்யப்பட்டு அவற்றின் மீது மண் பூசிய வீடுகள் கீழ்காணும் எந்த இடங்களில் கண்டறியப்பட்டன? ஒன்று, சோப்பனி மண்டோ, உத்தரப்பிரதேசம். இரண்டு, தம்தமா, உத்தரப்பிரதேசம். மூன்று, பாகூர், ராஜஸ்தான். நான்கு, பாட்னா, பீகார். விடை ஏ, ஒன்று, இரண்டு, மூன்று மட்டும் சரி. அதற்கான விளக்கம், தாங்கு தூணுக்கான குழியுடன் கூடிய வட்ட வடிவ குடிசைகள், நாணல் பதிக்கப்பட்ட தடங்களுடன் கூடிய சுட்ட மண் திண்டுகள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த கேள்வி, இடைக்கற்கால மக்களின் இறந்தவரை புதைக்கும் அடையாளமாக ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக புதைக்கப்பட்டு இருந்ததற்கான அடையாளம் எங்கு கிடைத்தது? ஏ, மகாதகா. பி, தம்தமா. சி, சாராய் நகர் ராய். டி, ஜோம்பூர். விடை ஏ, மகாதகா. அதற்கான விளக்கம், இடைக்கற்கால மக்கள் இறந்தோரை புதைத்தனர். இது அவர்களின் நம்பிக்கையும் சக மனிதர்கள் குறித்த சிந்தனையையும் நமக்கு உணர்த்துகிறது. இறந்தவர்களுடன் அவர்கள் பயன்படுத்திய சில பொருட்களையும் சேர்த்து புதைக்கும் முறை இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, தென்னிந்தியாவின் ஜாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலை எழுதியவர் யார்? ஏ, எட்வர்ட் லூயிஸ். பி, எட்கர் தர்ஸ்டன். சி, எல்வின் கினோ. டி, இவர்கள் யாரும் அல்ல. விடை பி, எட்கர் தர்ஸ்டன். அதற்கான விளக்கம், 19 மற்றும் 20 நூற்றாண்டிலும் மக்கள் பல குழுக்களாக வாழ்ந்ததை எட்கர் தர்ஸ்டன் என்ற தொல்லியல் ஆய்வாளர் எழுதிய தென்னிந்தியாவின் ஜாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலில்
பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களை நாகரிக முதிர்ச்சி அற்றவர்களாக கருதுவது தவறு. மாறாக வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல் என்னும் வாழ்க்கை முறையை தேர்வு செய்ததாக கருத வேண்டும். அடுத்த கேள்வி, இடைக்கற்கால பண்பாட்டின் சிறப்பியல்பாக காணப்படுவது கீழ்கண்டவற்றுள் எது? 1. இறந்தவர்களை புதைத்தல். 2. விரிவான புவியியல் பகுதிகளில் இவர்கள் பரவியிருந்தனர். 3. இடைக்கற்கால மக்கள் ஓரளவு நிரந்தர மற்றும் தற்காலிக குடியிருப்புகளில் வசித்தனர். விடை டி, எல்லாமே சரி. அதற்கான விளக்கம், இடைக்கற்கால பண்பாட்டின் சிறப்பியல்பாக இறந்தவர்களை புதைத்தல், விரிவான புவியியல் பகுதிகளில் இவர்கள் பரவி இருந்தது மற்றும் இடைக்கற்கால மக்கள் ஓரளவு நிரந்தர மற்றும் தற்காலிக குடியிருப்புகளில் வசித்தனர் ஆகியவற்றை கூறலாம். இடைக்கற்கால மக்களின் நுண்கருவிகள் சிறிய விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாட உதவின. இக்காலகட்டத்தில் இருந்து இந்தியாவின் பல பகுதிகளில் பண்பாட்டு தொடர்ச்சியை காண முடிகிறது. அடுத்த கேள்வி, புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்களாக அறியப்பட்டுள்ள இடங்கள் எது? 1. மெஹர்கர். 2. ராணா குண்டாய். 3. சாராய் கலா. 4. ஜாலில்பூர். விடை டி, எல்லாமே சரி. அதற்கான விளக்கம், மனிதர்கள் தாவரங்களையும் விலங்குகளையும் பழக்கப்படுத்தியதற்கான சான்றுகளை கொண்டிருப்பதில் வடமேற்கு இந்தியாவின் புதிய கற்கால பண்பாடு மிக பழமையானதாகும். மேற்கண்ட இடங்களில் அதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இவை அனைத்தும் தற்போது பாகிஸ்தானில் உள்ளன. அடுத்த கேள்வி, புதிய கற்கால பண்பாட்டை சார்ந்த மனிதர்கள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? 1. இவர்கள் ஓரளவு இடம்பிட்டு இடம் குடிபெயரக்கூடிய நாடோடி கால்நடை மேய்க்கும் குழுவினர் ஆவர். 2. இவர்கள் ஈரமண்ணால் வீடு கட்டினார்கள். 3. இவர்கள் இறந்தவர்களை புதைக்கும் மரபுகளை கொண்டிருக்கவில்லை. விடை 1, 2 மட்டும் சரி. அதற்கான விளக்கம், புதிய கற்கால பண்பாட்டை சார்ந்த மனிதர்கள் ஓரளவு இடம்பிட்டு இடம்பெயரக்கூடிய நாடோடி கால்நடை மேய்க்கும் குழுவினர் ஆவர். இவர்கள் ஈரமண்ணால் வீடு கட்டினார்கள். பார்லி, எம்மர், கோதுமை, எய்கான் கோதுமை, இலந்தை, பேரிச்சை ஆகியவற்றை பயிரிட்டார்கள். ஆடு மாடுகளை பழக்கப்படுத்தினார்கள். அடுத்த கேள்வி, தீக்கோழி முட்டை ஓடுகளால் செய்யப்பட்ட முட்டை ஓடு மணிகள் கீழ்காணும் எந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்டன? 1. பிம்பேட்கா. 2. பாட்னே. 3. ஜீவலாபுரம். 4. மதுரா. விடை ஏ, 1, 2, 3 மட்டும் சரி. அதற்கான விளக்கம், ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஜீவலாபுரம், மகாராஷ்டிராவில் உள்ள பாட்னே, இலங்கையில் உள்ள பாடா டொம்போ லெனா, பாகியானின் குகைகள், பிம்பேட்கா ஆகிய இடங்களில் தீக்கோழி முட்டை ஓடுகள் கிடைத்துள்ளன.